なるほど。いけるから。வெல்கம் டு ஃபிஷிங் ஜெர்னி. நம்ம 15 அடியில் சர்ஃபிஷிங் ராடு ஒன்று வாங்கியிருந்தோம். அதை வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு பாறை மீன் பிடிச்சிருந்தோம். அதே ராடை வச்சு இப்போ 11 கிலோவில் திருக்க மீன் ஒன்று பிடிச்சிருந்தோம். அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மீனை பிடிக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண பைட் பார்த்தீங்கன்னா பச்சைக்குட்டி மீன். இந்த மீனை தான் நாங்கள் கட் பண்ணி போட்டு அந்த 11 கிலோ திருக்க மீனை பிடிச்சோம். நம்ம சேனலில் ஃபிஷிங் வீடியோ, ஃபிஷிங் ரிலேட்டட் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மீனை கரைக்கி எடுத்துன்னு வரதுக்கு எங்களுக்கு 13-14 நிமிஷம் ஆச்சு. மீன் நல்லா ஃபைட் பண்ணுச்சு ஆரம்பத்தில். நீங்கள் எங்ககிட்ட எதனா கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பன்னெண்டு மணி. என்ன நேற்று வச்சு மாதிரிலாம் வழி இல்லை, 2 கிலோ 3 கிலோவா? அவர் அப்படி போயிட்டு இப்படி உள்ள வந்துட்டு மயசு இந்த ஸ்டிக்ல அடிக்குது சூப்பரா தேர்ந்து மயசியா, ஒரு காமெடியா இருக்குது அடிக்கிறது இதுல. சும்மா எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் கிரி செகண்ட் கிரி போற மாதிரி சை. அடி டார்ச் இல்ல ஏ அது எங்கேயாவது இது மாதிரி சொன்னோம். ஓட்டம் விடுங்க ப்ரோ, டயர்ட் ஆகட்டும் கொஞ்சம் நேரம்.
அஞ்சு அடியில் இருக்கலாம். என்னவா போன வாட்டி 8 நிமிஷத்தில் எடுத்துறீங்க, 10 நிமிஷம் ஆக போகுது. ஏய் வேற எவ்வளோ மாட்டிங்குதுவா, அது போயிடுச்சு. போ மகேஷா, இதோ தாங்க பேர் மகேஷா. போச்சா பேண்ட்டு? ஏய் திருக்கில்ல வரணும், வரணும் போறோம், வரணும் போறோம். இந்த பக்கம் ஆயிடுச்சா? தோ தோ அது அந்த பக்கம், அது மேல மேல, இது இல்ல மேல கிட்டதான். அதே சேம் சைஸ் தான் பாக்குறேன். அந்த லைட் ஆஃப் பண்ணுமே சார். ப்ரோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு முன்னாடி இறக்க போடுங்க. பில்டிங் மேல போடுறோம் செம்ம ஷார்ப்பா இருக்கு ப்ரோ. லைட்டா கால் பட்டவனையும் குத்துது. ஷார்ப்பா இருந்தா ரெண்டு மூணு மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? மேல போட்டுருமே சார், மேல ப்ரோ கொஞ்ச நேரம் விட்டா அது மேல ஜெல்லு மாதிரி வருது. அது போடுங்க போடுங்க, இது ரெண்டு போட்டுருங்க.